ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம கல்யாண முருங்கைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது சளி வறட்டு இருமலுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. பார்த்தீங்கன்னா இது அதிகமாக கிராமப்புறங்களில் அந்த கல்யாண முருங்கைகளை கிடைக்கும். பார்க்கறதுக்கு இதேமாரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இலை, விதை, பட்டை எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. கல்யாண முருங்கையில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து, நார் சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இலையை நம்ம இப்போ இதுமாரி இலையை மட்டும் கிள்ளிக்கலாம். அதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இதுமாரி நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இருமல் இருக்கும்போது நம்ம இந்த இலையை காலையில் வெறும் வயிற்றுல நம்ம அடை ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு தொடர்ந்து ரெண்டு நாள் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கூட இருமலுங்கிறதே இருக்காது. இதுமாரி நம்ம இலை எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நரம்பெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாது. பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன், புளுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இலையை சேர்த்துக்கலாம், கல்யாண முருங்கையை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். நல்லா இதுமாரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தோசைகள் போட்டிருக்கேன் அடுப்பை. கல் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவெடுத்து இப்போ ஊற்றிக்கலாம். நம்ம டெய்லி இது காலைல வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும். பார்த்தீங்கன்னா இந்த தோசை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கூட இருமலுங்கிறது இருக்கவே இருக்காது. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கல்யாண முருங்கை தோசை நம்ம சாப்பிடும்போது இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் இருந்தால் கூட கட் பண்ணி கூட தோசை மேலே போட்டுக்கலாம். நம்ம இந்த தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கல்யாண முருங்கையில் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது முடக்கத்தான் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முன்ன இலை எல்லாத்தையுமே ஆஞ்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். புளுங்கல் அரிசி அரை கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மணி நேரம் அரிசி நல்லா ஊறணும். பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் இலை, அரிசி, வெந்தயம் இதுமாரி எல்லாத்தையும் நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம், வரமிளகாய், புளி, பூண்டு. இப்போ காரச்சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அடுப்பான் பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுமாரி மாவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிக்கணும். முத நாள் அரைச்சி நம்ம மறுநாள் காலையில் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து முடக்க தோசை பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. தலை சுற்றல், மயக்கத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப முடக்க தோசை நல்லது. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் மொறு மொறுனே நம்ம தோசை எடுத்துக்கலாம். முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.